ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய பெரிய வெங்காய சட்னி எப்படி ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதை கொஞ்சமாக லேசாக செவக்கிற வரைக்கும் முதல்ல வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போது உளுந்தம்பருப்பு பாருங்கள், லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வர மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 8-10 வர மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்ல பெரிய சைஸில் நல்ல காரமான வர மிளகாய் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும், சரியாக இருக்கும். இப்போது வர மிளகாய் சேர்த்து அது கூடவே லேசாக நிறம் மாறுறதுக்கு முன்னாடி பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதங்கணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், வெங்காயத்தோடைய பச்சை வாசனையும் நமக்கு போகும். இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் சேர்த்து வதக்கும் போது கூடவே பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு வெங்காயம் கருகிடாமல் ஆனால் அதே சமயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசாக நிறம் மாறி வந்திருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த வெங்காயம் அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போய் அதே சமயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும். இந்த மாதிரி நல்ல கெட்டியான துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் தாளிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, இப்படி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் கடுகு தாளித்து சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை கூட இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.